இந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் இனத்தின் வேட்பாளராக நான் களமிறகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை இயக்கம் செலோ நான் எனது கட்டுப்பணத்தை என் சார்பிலே செலுத்தப்பட்ட பொழுது என்னுடைய தவிசாளர் பதவி, அந்த பதவி மூலம் கிடைத்த அரசியல் குழு, தலைமை குழு, மத்திய குழு உறுப்பினர்களிடந்து விலகுகின்ற கடிதத்தை செயலாளர் நாயகத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் என் போட்டியிட்டிருந்தேன். கட்சியுடன் கலந்து பேச அவகாசம் கிடைக்காததுக்கு வருத்தத்தை தெரிவித்திருந்தேன். இப்பொழுது பொது வேட்பாளராக புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய பல பொது அமைப்புகளும், தொப்புள் குடியுறவுகளான தாய் தமிழகத்திலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும், பொது அமைப்புகளும், தாயகத்தில் இருக்கக்கூடிய பல பொது அமைப்புகளும், ஒரு தமிழ் பொது வேட்பாளராக அதற்கு ஒரு வணக்கத்துக்குரிய மத குருக்கள், புத்திஜீவிகள், பேராசிரியர்கள் பலருடைய ஆலோசனையை ஏற்று நான் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவிலிருந்து சாதாரண உறுப்பினர் பதவியிலிருந்தும் எனது பதவி விலகல் கடிதத்தை, ராஜினாமா கடிதத்தை இப்பொழுது செயலாளர் நாயகம் ஸ்ரீகாந்த் அண்ணனுடைய இல்லத்துக்கு சென்று அவரிடம், அவர் நேரடியாக இல்லாவிட்டாலும் அவர் ஆயத்தமாகிக் கொண்டு குளியலறை இருக்கின்ற காரணத்தால் அவருடைய உதவியாளரிடம் நான் கையெழுத்துவிட்டு வந்திருக்கின்றேன். இதிலே நான் இந்த கடிதத்தை அவர்கள் என்ன சொன்னாலும் மீளப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இல்லை. ஆகவே நான் இன்றைக்கு எந்த கட்சியை சாராத தனி மனிதனாக நான் நிற்கின்றேன். எனது விடுதலை இந்த வாழ்க்கையிலே பாடசாலை மாணவனாக 71ஆம் ஆண்டிலிருந்து விடுதலை இயக்கங்களுக்கு என்னுடைய 14 வயதிலிருந்து உதவி செய்ய ஆரம்பித்து 16 வயதிலே தமிழீழ விடுதலை கட்சியிலே தலைவர்கள் தங்கத்துறை, தளபதி குட்டிமணி, தலைவர் பிரபாகர் முன்னிலையில் இணைந்து கொண்டவன் தான். நாங்கள் மூவர் ஒன்றாக இணைந்தோம், எனது பாடசாலை தோழர்கள் குமரப்பா, மாத்தையா, நாங்கள் ஆகிய மூவரும். ஆனால் ஓராண்டுக்கு பின்னர் தமிழின் புதிய புலிகள் இயக்கத்தை தலைவர் பிரபாகரன் ஆரம்பித்த பொழுது அவர்கள் இருவரும் அந்த இயக்கத்தில் இணைந்து கொண்டார்கள். நான் பல பிரச்சனைகளை தாண்டி, உயிர் அச்சுறுத்தல்களை தாண்டி இந்த பயணத்திலே தொடர்ந்து வந்திருக்கின்றேன். இருந்தாலும் என்னை பொறுத்தளவிலே ஒரு கட்சி அல்லது ஊடகம் இயக்கம் என்பதற்கு மேலாக தமிழ் மக்களுடைய நலன் மிக பெரிது என்றால் மிகவும் மனவருத்தத்துடன் இந்த முடிவை நான் எடுத்திருக்கின்றேன். இதை ஊடகங்கள் வாயிலாக அறிவிக்க விரும்புகின்றேன். இதை நிச்சயமாக இது என்னுடைய புது வேட்பாளராக என்னை ஏற்றுக்கொள்வதற்கு இனிமேல் பலருக்கு இருந்த மனத்தடைகள் என்றிருந்து நீங்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.